நிரூபத்தில் இருந்து ஆவிக்குரிய முதிர்ச்சியை பற்றிய ஒரு செய்தி தொடர்கிறது இதனுடைய தலைப்பு சோதனை பரிட்சை பரிசோதனை மற்றும் வெற்றி தேவனுக்கு நன்றி பரீட்சையின் முடிவில் எப்போதும் வெற்றிதான் நமக்கு ஜெயம் உண்டு குறிப்பிட்டுள்ள இரண்டு காரியத்தை நாம் என்று பார்ப்போம் ஐந்து காரியங்கள் நம் ஆவிக்குரிய முதிர்ச்சியை வெளிப்படுத்துகிறது என்று யாக்கோபு தனது நிரூபத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் அது என்னவென்றால் முதிர்ச்சி இல்லாவிட்டால் அதை நாம் அறிய வேண்டும் இந்த அடையாளங்களைக் கண்டு அதை தெரிந்து கொள்வோம் அவர் சொன்ன முதல் குறிப்பு சோதனையில் பொறுமையோடு இருத்தல் சோதனையிலும் நிதானமாக உறுதியை கடைபிடித்தல் அதை சந்தோஷமாக எண்ணுதல் நான் எதிர்பார்த்த விதமாக காரியங்கள் வாய்க்காவிட்டால் நானும் என் பொறுமையை இன்றைக்கும் இழந்து விடுகிறேன் ஆகையால் நானும் வளர வேண்டியிருக்கிறது இரண்டாவதாக அவர் சொன்ன காரியத்தை பற்றி நாம் இன்னும் பேசாமல் இருக்கிறோம் என்று பேசுவோம் அது நாம் வாய் ஓ தெய்வமே அங்கு போகாமலேயே இருந்து விடுவோம் தெய்வ வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாமல் இருப்பது நம் ஆவிக்குரிய வளர்ச்சியின்மையை குறிக்கிறது என்கிறார் யாக்கோபு இது ஒரு விதமான ஆவிக்குரிய விளையாட்டாகும் கூட்டத்திற்கு சென்றேன் டிஷர்ட் வாங்கினேன் உட்கார்ந்தேன் ஆனாலும் மாற்றம் ஒன்றும் இல்லையே ஏனென்றால் நான் கேட்டதை செயல்முறைப்படுத்தவே இல்லை நமக்கும் பயன் இல்லை மற்றவர்களுக்கும் இதனால் பயன் இல்லை வசனத்தின்படி கிரியை செய்வது முக்கியமானது அதை பற்றி சற்று அதிகமாக என்று பேசப்போகிறோம் தான் மக்கள் வசனத்தின்படி நடப்பது கிடையாது பொருட்கள் மீது நாட்டம் அதாவது அவர் சண்டையை குறித்து பேசினார் பொறாமை அகந்தை பிறரோடு போகாதது இவைகள் ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடையாளங்கள் என்று சொல்கிறார் இதையே பவுல் பல்வேறு விதங்களில் சொல்லி இருக்கின்றார் பேதுருவும் தம் நிரூபங்களில் இவைகளை எழுதியுள்ளார் வளர்ச்சியை பற்றிய ஐந்து காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் என்று நான் பேசப்போகிற காரியமானது நம்மை நாமே வேடிக்கையாக்காமலும் நாம் இல்லாத ஒன்றைப் போல் நம்மை நாமே நினைத்துக்கொண்டு கொண்டு நம்மையே கொள்ளாமலும் இருக்க வேண்டும் யாக்கோபு ஒன்று பத்தொன்பது இருபத்தி பிதாவி இந்த வசனத்திற்காக நன்றி ஏற்ற சமயத்தில் தெய்வீக நியமத்தின்படி இவர்களுக்கு நீர் பேசப் போகின்றீர் உம் வார்த்தை இவர்களை கனி கொடுக்கின்றவர்களாக மாற்றட்டும் என நான் ஜெபிக்கின்றேன் இதை புரிந்து பிரியமானவர்களே நீங்கள் யாவரும் இதை நான் வட்டமிட்டுள்ளேன் கேட்பதற்கு தீவிரம் பேசுவதற்கு பொறுமையாய் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருங்கள் மனுஷருடைய கோபம் தேவன் விரும்புகிற நீதியை நடப்பிக்க மாட்டாதே முதலாவது யாக்கோபு யாருக்கு எழுதுகின்றார் என்றால் முற்கோபிகளுக்கும் வாயாடிகளுக்கும் எளிதாக புண்படுகிறவர்களுக்கும் மிக எளிதாய் புண்பட்டு விடுவதும் ஒருவித அடையாளம் இது ஆவிக்குரிய முதிர்ச்சி என்மையின் அறிகுறி நீ விட்டாய் அதை மறந்துவிடு என்னை பார்த்து கொண்டிருக்கும் போதே யார் மீதாவது கோபத்தோடு உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள் யார் மீதாவது கோபமாகவும் நீங்கள் இருக்கலாம் யாக்கோபு சொல்கிறார் அந்த குப்பை அகற்றிவிடு தேவனு எதிர்பார்க்கிற நீதியே அது நடப்பிக்காது இருபத்தொன்று ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் முடித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை மிக சாந்தமாக தன்மையாய் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் வார்த்தையில் வல்லமை உண்டு நான் ஏற்கனவே சொன்னதை போல வார்த்தையில் ஜீவன் உண்டு தேவ வார்த்தையில் வல்லமை அடங்கி இருக்கிறது ஆக இது போன்ற கருத்தரங்குகளில் நீங்கள் வந்து உட்காரும் போதெல்லாம் பேசப்படுவது வெறும் வார்த்தை அல்ல தேவ வார்த்தை பேசப்படுகிறது சொன்னார் என் வார்த்தை ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது இவர் சொல்கிறார் வார்த்தையை நல்ல எண்ணத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் பலர் ஏற்றுக்கொள்வதில்லை உங்களுக்கு தெரியுமா இது போன்ற கூட்டத்திற்கு வருபவர்களும் சரியாக மதிப்பதே கிடையாது வசனம் போதித்துக் கொண்டிருக்கும் போதே சிலரிடம் வெளியே போய்விடுங்கள் என்று சொல்லி தள்ளிவிடலாம் போல இருக்கும் நாம் ஒன்றை பற்றி போதித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் தங்கள் அருகில் இடத்தில் பேசிக் கொண்டிருப்பார்கள் மேத வார்த்தையை போதிக்கும் போது சாப்பிட்டுக் கொண்டும் இருக்கக்கூடாது அது கால்பந்தோ அல்லது கிரிக்கெட் விளையாட்டும் அல்ல நான் யாரையும் புண்படுத்த முயலவில்லை ஆனால் தேவன் மீதும் தேவன் கடத்தவிகளின் மீதும் தேவ வார்த்தை கொண்டு வருபவர்கள் மீதும் வைக்க வேண்டிய மரியாதையை நாம் இழந்துவிட்டோம் நான் நிச்சயம் நம்புகிறேன் தேவ வார்த்தையின் மீது அதிக மரியாதை செலுத்துவோம் என்றால் அதிக வெளிப்பாடு கிடைக்கும் தாமதமாய் வந்து சீக்கிரமாய் செல்கிறோம் மிக அவசரம் என்றால் மட்டுமே நாம் எழுந்து செல்ல வேண்டும் இடையில் நீங்கள் எழுந்து வெளியே செல்வது பிறருக்கு எப்போதுமே மிக தொந்தரவாக இருக்கும் அவர் சொல்கிறார் தாழ்மையின் ஆவியோடும் எளிமையோடும் தயவாயும் சாந்த ஆவியோடும் வசனத்தை ஏற்றுக்கொள் போதனை செய்வதை மிக விரும்புகிறேன் யாருக்கென்றால் கவனிக்கிறவர்களுக்கு கேட்க வந்துள்ளவருக்கு பெற்றுக்கொள்ள வந்துள்ளார்கள் வேறு எந்த விலையும் இல்லாததால் அல்ல காரியத்தோடு தான் முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறார்கள் வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை அறிவார்கள் நீங்கள் இப்படி சொல்ல வேண்டாம் யாராவது உங்களிடம் ஒன்றை பேசப் போகிறேன் என்று சொன்னால் உடனே நீங்கள் ஆ அது எனக்கு தெரியும் இது வேணாம் என்று நினைக்காதே எனக்கு தேவையான ஒன்று போதிப்பீங்கன்னு நினச்சேன் இதயத்தில் நிறைந்தவர்களே நீ அதை செய்யும் வரை உனக்கு தேவை அதன்படி செய்து கொண்டு இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வதற்கு புத்துணர்வு வேண்டும் வசனத்தை கோடிட்டுள்ளதால் நீ அதை அறிவாய் என்று சொல்லிவிட முடியாது நம் வேத புத்தகத்தில் பல வர்ணம் தீட்டி வைக்கிறோம் அப்போதுதான் நீங்கள் ஆவிக்குரியவர்களோ அனைத்தும் தெரியும் என்ற அர்த்தமோ அடிக்கோடிட்டு வட்டமிட்டு குறிப்பெழுதுவேன் நான் குழந்தை கிறிஸ்தவளாக இருந்த போது எனக்கு புரியாத வசனங்கள் எல்லாம் இப்போது நன்றாகவே புரிகிறது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது போதகர் இப்படி சொல்வார் இந்த வசனத்தை எடுப்போம் என்று அந்த வசனத்தை எடுப்பேன் அந்த பக்கத்தில் மஞ்சள் அல்லது பிங்க் நேரத்தில் கோடிட்டு இருப்பேன் என்றால் உண்மையாகவே நான் சொல்கிறேன் என் பக்கத்தில் இருப்பவர்கள் அதை பார்க்கும்படி மிக லாபகமாக காண்பிப்பேன் ஓ நீங்கள் அப்படி செய்கிறதே இல்லையா நான் ஏதோ தைரியமா அப்படிதான் நினைச்சு சொல்லிட்டேன் உங்கள் வீதத்தில் பாதி வசனங்களை பலவித வண்ணங்களில் குறித்திருப்பீர்களே பல சமயங்களில் நீங்கள் அதை பார்த்து உங்களையே நீங்கள் மெச்சிக் கொண்டு இருப்பீர்களே பெரிய பரிசுத்தவான் போல இருக்கிற அதை கொடுத்து விடும்படி தேவன் சொன்னால் என்ன செய்வீர்கள் தேவன் என்னிடம் அப்படி சொன்னார் நான் ஆப்பிரிக்காவில் இருந்தேன் என்னுடைய வேத புத்தகத்தில் பல வர்ணத்தில் வட்டம் போட்டு கோடுகள் கிழித்து குறிப்புகள் எழுதி வைத்திருந்தேன் பிரசங்கியாரின் மனைவிக்கு அதை கொடுக்க சொன்னார் தேவன் என் முதிர்ச்சி என்றால் வேடிக்கையான யோசனை வருகிறது அல்லவா இதை கவனியுங்கள் எதை வாசிக்கிறோமோ அதை செய்வது ஆவிக்குரிய முதிர்வின் அடையாளமாகும் வெறும் வாசிப்பது அல்ல பல வசனங்களை மனப்பாடமாக சொல்லலாம் அதன்படி நடவாதிருக்கலாம் வசனம் இருபத்தி ரெண்டு கேட்பவர்களாய் மட்டுமல்ல செய்திக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் சத்தியத்திற்கு மாறாக நினைப்பது வஞ்சனையாகும் வேகமாக ஒரு உதாரணம் கொடுக்கிறேன் இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நேயர்களும் இதை கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அது உங்களை அங்கு கொண்டு செல்லவும் உதவும் நீங்கள் அனைவருமே இதை கேட்க விரும்புகிறேன் நம்மை கேள்வி கேட்டுக்கொள்வதால் நம்மை நாம் மறுதலிப்போம் என்றால் என்ன நாம் வசனத்தை வாசிக்கலாம் அல்லது ரேமா தேவ வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்போது தேவன் நம் இருதயத்தோடு பேசுவார் அது இங்கிருந்து வருகிற பங்கு அல்லது இங்குள்ள கொள்கையாகும் உதாரணத்திற்கு நீங்கள் வசதியாய் வாழும்போது உங்கள் உடைமைகளை பிறருக்கு கொடுத்து விடும்படி தேவன் சொல்லலாம் கொடு என்று தேவன் சொன்னதை இன்னும் கொடுக்காமல் வைத்திருப்பவர்கள் அனைவர் கொடு என்று தேவன் சொன்னதை இன்னும் வைத்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு சொந்தமில்லாதையே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் தேவன் கேட்ட ஒன்றை நீயே வைத்திருந்தால் அதற்கு பின் அதை நீ அனுபவிக்கவே முடியாது அல்லது சத்ரு அதை பிடுங்கிக் கொள்வான் இரண்டில் ஒன்று அதை பற்றி இப்போது பேசப்போவதில்லை ஆனால் அது உண்மை அறிவேன் சிகப்பு ஆடை ஒன்றை வாங்கினேன் பல வருடங்களுக்கு முன்பாக என்னை விட ஒரு அளவு பெரியதாக வாங்கினேன் அந்த வகையில் அது அமைந்திருந்தது இடுப்பில் எலாஸ்டிக் இருந்தது தோள்பட்டையில் எந்தவிதமான பிடிப்பும் அந்த ஆடையில் இல்லை என் அளவை விட பெரியதாக அது இருந்தாலும் கூட எனக்கு அது மிகவும் பிடித்திருந்ததனால் பெரிய அளவு இருந்தும் அதை நான் வாங்கிவிட்டேன் அது சிவப்பு நிறம் எனவே சிவப்பும் வெள்ளி நிறமும் கொண்ட காதனிகளையும் இதற்கேற்ப வாங்கினேன் எனக்கு பிடித்திருந்தது அந்த ஆடையை என் அறையில் விட்டிருந்தேன் அந்த உடையை அணியலாம் என்று எடுக்கும் போதெல்லாம் என் மனதில் இப்படி தோன்றும் ஆ இன்னைக்கு வேண்டாம் மூன்று மாதங்களாக தொங்கிக் கொண்டிருக்கின்றது உடையையும் அணியவில்லை ஆபரணத்தையும் அணியவில்லை அப்போது எங்கள் கூட்டங்களுக்கு உதவி செய்யும் ஒரு பெண்ணிற்காக காலையில் ஜெபித்துக் கொண்டிருந்தேன் சம்பளம் கொடுக்க மாட்டோம் தன்னார்வ தொண்டர்கள் இப்போது இருக்கிற ஊழியமும் அப்போது இல்லை சென்ட் லூயிஸை சுற்றி சிறு கூட்டங்கள் நடத்தினேன் இந்த பெண்ணிற்காக ஜெபித்தேன் அவள் பெயர் ரூத்தான் நான் கேட்டேன் தேவா நான் ரூத்தை ஆசீர்வதிப்பது எப்படி ஒவ்வொரு செவ்வாய் என்றும் என் ஊழியத்தில் தன்னார்வத்தோடு தொண்டுகள் செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களை நான் எப்படி ஆசீர்வதிப்பது அப்போது எனக்குள்ளே இங்கல்ல உணர்வில் அல்ல ஆனால் இங்கே தெரிந்தது அந்த புது சிவப்பு அடியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் உடனே எவ்வளவு வேகமாக காரியங்கள் செயல்படலாம் என்பதை கவனியுங்களே தேவன் இதை சொல்ல மாட்டார் புத்தம்புது ஆடை நிச்சயம் சொல்ல மாட்டார் இது புதிய ஆடை அது மட்டுமல்ல ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினேன் தேவா புதியதை கொடுக்க தேவன் அனுமதிக்க மாட்டார் என்பதைப் போல ஏன் தெரியுமோ உபயோகத்தை மட்டுமே பிறருக்கு கொடுத்து நான் பழக்கப்பட்டிருந்தேன் கொடுப்பதிலே இன்னும் ஒரு உயர்நிலையை நான் அடைய தேவன் விரும்பினார் உயர்ந்த நிலையில் பெற்றுக்கொள்வதற்கு நான் சொன்னதைப் போல ஒன்றை உங்கள் வாழ்விலிருந்து அகற்ற தேவன் விரும்பமாட்டார் ஆனால் இன்னும் அநேகத்தை உங்களுக்கு கொடுக்கும் நிலைக்கு கொண்டு போகவே முயல்கிறார் பெரிய காரியத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம் ஆனால் பெரிய விதை விதைக்க நாம் முன்வருவதே கிடையாது நான் சொல்கிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சொன்னார் நானும் அதை உடனே மறுத்துவிட்டேன் வேதம் சொல்கிறது நீங்கள் வசனத்தை கேட்டும் தேவக்குரல் கேட்டது அதன்படி நடவாவிட்டால் சத்தியத்திற்கு முரண்பாடான காரணங்களினால் உங்களையே வஞ்சிக்கிறீர்கள் அது ஒரு நீண்ட கதை அதை இப்போது சொல்ல மாட்டேன் மூன்று மாதம் கழித்து மீண்டும் ஜெபித்தேன் தேவன் அதையே சொன்னார் அவளுக்கு ஆடையை கொடுத்தேன் இன்னும் எங்களோடு ஊழியம் செய்து அதை அணிகிறார்கள் குறிப்பு என்னவென்றால் இதை கவனித்துக் கொள்ளுங்கள் பிசாசினால் வஞ்சிக்கப்படுவதை விட நம்மை வஞ்சித்துக் கொள்வது கொடியதாகும் நம்மை வஞ்சித்துக் கொள்வது எப்படி கொடியதானதாகும் சரியானது என்று நாம் அறிந்தும் அதை விட்டுவிட தீர்மானம் எடுத்ததால் உண்டாவதுதான் சுய ஏமாற்றம் என்பதாகும் அறியாமலும் நாம் அப்படி செய்திருக்கலாம் இதை நான் சிகப்பாடைக்கு ஒப்பிடுகிறேன் ஏனென்றால் தேவன் அதை சொன்னார் என்பதை மனதின் ஆழத்தில் அறிவேன் ஆனால் அதை செய்ய விருப்பம் இல்லை சாக்கு போக்கு சொன்னேன் காரணங்கள் சொன்னேன் என்ன நடக்கிறது என்பதை நான் உணர்ந்திருந்தாலும் மிக வேகமாக இது நடந்துவிட்டது எது சரியானது என்பதை அறிந்து இருந்தும் அதை செய்யாது இருக்க நான் தீர்மானித்து விட்டேன் ஒன்று தெரியுமா நம் வாயின் வார்த்தையின் பிரச்சனையும் இந்த காரியத்தை இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் நன்றாக அறிவோம் இதை சொல்லக்கூடாது ஆனால் ரகசியத்தை சொல்லக்கூடாது ஆனால் இந்த கெட்ட செய்தியை நான் பரப்பக்கூடாது ஆனால் சரியா சொல்வது உண்மைதானே யாக்கோபு நிரூபம் என்ன சொல்லுகின்றது என்றால் இது போன்றவற்றை நிறுத்த வேண்டும் ஏனென்றால் நம்மையே வேடிக்கையாக்குகின்றோம் தவறான தீர்மானங்களை எடுத்துவிட்டு அதற்கு நல்ல பிரதிபலன் கிடைக்கும் என்று நினைப்பது நம்மையே ஏமாற்றுவது ஒரு குறிப்பு எழுதி வைத்துள்ளேன் தேவன் அதை என் இருதயத்தில் உணர்த்தினார் என்று தெரிந்தது சாக்கு போக்கு சொன்னி ஆனால் அந்த சாக்குப்போக்கு தேவன் முன்பு நிற்கவே இல்லை நீங்கள் சொல்லும் சாக்குப்போக்கு தேவன் முன்பாக ஒரு காரணமாகவே தெரிவது இல்லை தேவனுக்கு நாம் கணக்கு கொடுக்கவே வேண்டும் என்னதான் சாக்கு போக்கு சொன்னாலும் நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம் உங்களில் சிலர் இதை புரிந்து கொள்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் நாம் செய்தவற்றிற்கு பொறுப்பேற்பதில் நான் மிகவும் கவனமாக இருப்பேன் இது முக்கியமானது ஏனென்றால் நாம் பிறர் மீது பழி சுமத்திக் கொண்டு இருக்கக்கூடாது ஏதேன் தோட்டத்தில் இதுதான் நடந்தது தேவன் கேட்டார் நீ என்ன செய்தாய் நீர் எனக்கு கொடுத்த ஸ்திரீ கொடுத்தால் நான் புசித்தேன் இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது சிரிக்க வைக்கிறது அவன் ஏவாளை மட்டுமல்ல தேவன் மீதே பழி சுமத்துகின்றான் தனக்கு பொறுப்பே இல்லாததைப் போல ஆபரகாமும் சாராலும் இப்படியே செய்தார்கள் வேதம் முழுவதும் இப்படியேதான் நடந்திருக்கின்றது பழி சுமத்துதல் பிறரை பழிப்பது நான் கோபப்பட்டேன் நீயே தூண்டினாய் ஆகையால் நான் கோபப்பட்டதற்கு நீதான் பொறுப்பு நான் அன்பில் நடப்பது என் பொறுப்பு அல்ல பிறரை மன்னிப்பது என் பொறுப்பு அல்ல என்னை கோபப்படுத்தாமல் இருக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு நீங்கள் கை தட்டாவிட்டாலும் இதுதான் உண்மை இதை மறுபடியும் சொல்கிறேன் ஏனென்றால் இது முக்கியமானதாகும் பிசாசினால் வஞ்சிக்கப்படுவதை விட நம்மை வஞ்சித்துக் கொள்வது கொடியது ஏனென்றால் நம்மை நாம் வஞ்சிக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் சரியானது என்பதை நாம் அறிந்து ஒரே ஒரு பொழுதிலே தவறானதை செய்ய நாம் தீர்மானம் எடுத்து விடுகின்றோம் என்பதை அறிவோம் தவறானதை செய்துவிட்டு அதற்கு நன்மையான பிரதிபலன் உண்டாகும் என்று நாம் எதிர்பார்ப்பது மதியீனமானதாகும் ஆம உங்களை உயர்த்துவதே என்னுடைய நோக்கம் அனைத்து போதகர்களும் ஒரு நோக்கத்தோடு போதிப்பார்கள் ஒரு சிலர் செழிப்பை பற்றி போதிக்கவே அழைக்கப்பட்டிருப்பார்கள் ஒரு சிலர் சுவிசேஷகர்களாக இருப்பார்கள் ஒரு சிலர் ஊக்கப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள் நான் அவற்றை செய்வேன் ஆனால் சொல்கிறேன் தேவன் என்னை அழைத்த முதல் நாளில் இருந்தே விசுவாசிகள் வளர்ந்து முதிர்ச்சி அடைய உதவி செய்யும்படி போதிக்க அழைக்கப்பட்டேன் என்பதை நான் நன்றாகவே உறுதியாகவே அறிந்திருக்கிறேன் இதுவே என் வாழ்வின் அழைப்பு ரட்சிக்கப்பட்டும் ஆனந்தமின்றி இருப்பது பரிதாபமானது என்று நினைப்பேன் மற்றவர்களது வாழ்க்கையின் நன்மையான தாக்கத்தை உண்டாக்காமல் இருப்பது இன்னமும் பரிதாபமானதாகும் பல வருடம் வாழ்ந்தேன் வளராத கிறிஸ்தவளாக ஆலயம் செல்வேன் ஆலயம் செல்வேன் தேவனை நான் நேசித்தேன் நான் இப்போது போதிப்பதை போன்ற உறுதியான செய்தியை அப்போதெல்லாம் யாரும் எனக்கு போதிக்கவே இல்லை யாருமே எனக்கு செய்யவில்லை வாரந்தோறும் நான் கேட்பது உபதேசம் 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 உறுதியான உபதேசம் அவசியமானது ஆனால் வாழவும் தெரிய வேண்டுமே ஒருவரோடு ஒத்துப்போக தெரிய வேண்டுமே எப்படி ஆவியின் கனி கொடுப்பது என்பது தெரிந்திருக்க வேண்டும் எப்படி பாவத்தையும் அசுத்த ஜீவியத்தையும் விட்டு பரிசுத்தம் மற்றும் நீதியை அடைவது என்று அறிய வேண்டும் நாம் உணர்வடைய வேண்டும் ஆலயத்தில் நீங்கள் பிரசங்கம் கேட்கும் போது சொகுசாக உட்கார்ந்திருக்க கூடாது வளைந்து நெளிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் எப்படியாவது புதிய உயர்நிலையை அடைந்தால் போதும் ஒன்று தெரியுமா உங்களுக்கு விருப்பம் இல்லாதையும் நான் பேசலாம் ஆனால் எப்போதும் சொல்லுவேன் வெளியே போகும் போதாவது குழம்பாமல் இருப்பீர்கள் நான் சொன்னதை அறிவீர்கள் சுற்றி வளைக்காமல் நேராக சொல்கிறேன் மிக வெளிப்படையாக சொல்லிவிடுகிறேன் ஆம நான் நேரடியாக சொல்வேன் நான் வந்திக்கப்பட்டிருக்கிறோம் மத்தேயு ஏழு இது மிக முக்கியமான வசனமாகும் ஏனென்றால் நம்மை நாமே பரிசோதிக்க இது நம்மை தூண்டும் வசனம் இருப்பது அவர்களின் கனியினால் நாம் அவர்களை அறியலாம் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டியது மிக அவசியம் தேவன் கொடுக்கும் வரத்திற்கு உதவியாக சிலருடைய வாழ்க்கையில் கனியே கொடுப்பதில்லை என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கிற எவனும் பரலோகத்தில் சேருவதே கிடையாது என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே உள்ளே நுழைவான் அந்நாளில் அனைகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவி உம் நாமத்தினால் தீர்கத தரிசனம் முறித்தோமே உம் நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோமே உம் நாமத்தினால் பல அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று சொல்வார்கள் அப்போது ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரமசேகைக்காரரே என்னை விட்டு போங்கள் என்று அவர்களிடம் சொல்வேன் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை பாறையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் மழை பெய்து வெள்ளம் வந்தது காற்று வீசி வீட்டை மோதியது அந்த வீடு விழவில்லை பாறையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டு இருந்தது நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவனை தன் வீட்டை மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதி அடித்தபோது அது விழுந்தது அது விழுந்தது முற்றிலும் அழிந்து போயிற்று அவர் சொல்வது என்ன நீங்கள் வசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் அது உங்கள் இதயத்தில் வேரூன்றி இருக்காவிட்டால் உங்களுக்குள்ளே பதிந்து என்றால் என்ன நடக்கப் போகின்றது யாக்கோபு சொல்கிற காரியம்தான் நடக்கப் போகின்றது வாழ்க்கையில் புயல் வீசப் போகிறது அப்போது நம் விசுவாசம் தேவ வார்த்தையின் மீது கட்டப்படாததால் உறுதியான அஸ்திவாரமின்றி நம் வாழ்வு நிலைக்காமல் போய்விடுமாம் அந்த புயலில் நம்மால் நிலை நிற்க முடியாது இவர்களுக்கு என்ன சம்பவிக்கும் எனக்கு புரியவில்லை எங்களிடம் பேசுகிறீர்கள் ஜாய்ஸ் கிரியைகள் செய்ய வேண்டும் இவர்களோ கிரியை செய்தார்களே இயேசு சொல்கிறார் உங்களை அறியேன் அகன்று போங்கள் கவனியுங்கள் ஒழுங்கான முன்னேற்றம் தேவை கிரியையன்றி விசுவாசம் தேவையில்லை விசுவாசமற்ற கிரியையும் தேவனுக்கு வேண்டாம் விசுவாசம் முதலாவது பிறகு கிரியை நல்லதை செய்து கிரியைகளின் மூலமாக தேவனோடு சீர்பொருந்தி விடலாம் என்று மதங்கள் போதிக்கிறது இது வேதத்திற்கு முற்றிலும் முரண்பாடானது ஆகும் நன்மை செய்வதால் தேவனோடு ஒரு காலம் சீர்பொருந்த முடியாது புதிய ஏற்பாட்டு ரட்சிப்பின் திட்டம் இதுவல்ல முதலாவது இயேசுவின் இரத்தத்தினாலே தேவனோடு இணைகிறோம் தேவன் செய்த நன்மைக்கு நன்றியாக நற்கிரியை செய்ய விரும்புகிறோம் நம்மை அவர் நேசிக்க வைக்க இதை செய்ய வேண்டாம் இலவசமாக நம்மை நேசிக்கிறார் என்பதால் இதை செய்து இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அநேகர் எனது ஊழியத்தின் மாதாந்திர பங்காளராக இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன் மிக்க நன்றி என்று உங்களுக்கு சொல்கிறேன் பங்காளர் என்றால் எங்கள் ஊழியத்தில் நடக்கும் அனைத்திலும் உங்களுக்கு பங்கு இருக்கின்றது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தேவ கிருபையினாலும் அவர் இரக்கத்தினாலும் உலகம் எங்கும் நற்கனியை கொடுத்து இருக்கின்றோம் நமது டிவி நிகழ்ச்சிகள் உலகின் மூன்றில் இரண்டு பகுதியில் இருபத்தைந்து மொழிகளில் ஒளிபரப்பாகிறது மக்கள் போக முடியாத சில இடங்கள் டிவி அலைகள் மட்டுமே செல்லக்கூடிய இடங்களையும் நீங்கள் சந்தித்துக்கொண்டு இருக்கின்றீர்கள் இப்படிப்பட்ட ஊழியம் செய்ய தேவன் என்னை அழைத்தார் இலக்கியங்கள் மூலமாக சந்திக்கிறோம் டிவி மூலமாகவும் ரேடியோ மூலமாகவும் முடிந்தவரை செய்கின்றோம் உங்கள் பங்கிற்காக மீண்டும் நன்றி இதுவரை பங்காளர்கள் ஆகாதி இருந்தால் பங்காளராகும் விருப்பம் இருக்கும் என்றால் திரையில் காணும் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு இணையதளத்திலும் கடிதம் எழுதியும் தகவலை தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் நன்றி கர்த்தர் கர்த்தராசிப்பா நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோருக்கு உணவும் வேலைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியவர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது